the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் கிரிமியாவை நோக்கி நகருது, இல்லை டொன்பாஸ் ஏரியாவில் ஒரு அஃபென்ஸுக்கு தயாராகுது அப்படின்னு சொல்கிறது எல்லாம் ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. யார் தடுக்கிறா அப்படிங்கிறது தான். பெரிய அளவில் படைகளை திரட்ட முடியாமல் உக்ரைன் இராணுவம் தடுமாறுதா, இல்லை திட்டங்களை வகுத்து கொடுக்காமல் அமெரிக்கா காலத்தை இழுத்தடிக்குதா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே கிடையாது. ஜெலன்ஸ்கியே இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிரிமியாவை நோக்கி நாங்கள் போகிறது தடைபடுறதுக்கு ஒரே காரணம்தான் என்ன அப்படின்னா, ஆயுத பற்றாக்குறை. கிரிமியாவை நோக்கி போகிறதுக்கு எங்களுக்கு உடனடியாக ஃபைட்டர் ஜெட்டுகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டொன்பாஸ் ஏரியாலையும் அஃபென்சிவாக நகர்றதுக்கு ஆயுத பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்குது. அதை சரி பண்ணால் மட்டும்தான் உக்ரைன் இராணுவத்தால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறுதியாக அவரோட ஃபேவரட்டான சில டைலாக்குகளையும் போட்டிருக்காரு. உக்ரைன் இராணுவம் முன்னேறுது களத்தில் அப்படிங்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் முன்னேறுது. உங்களையெல்லாம் பாதுகாப்பதா, அதாவது ஐரோப்பாவை ரஷ்யா கிட்டேருந்து பாதுகாக்கதா, உக்ரைன் இந்த யுத்தத்தையே பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகுது. உக்ரைனோட வெற்றி ஐரோப்பாவோட பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே டைலாக்கை தூக்கி போட்டிருக்கார். ஏறக்குறைய வெடிபொருட்கள் அனுப்புறதில் பெரிய தாமதம் ஏற்படுத்துது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் அனுப்புனதை ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த நாடுகள் தயாராக இருக்குது. அதுக்கான பட்ஜெட்டுகளை ஒதுக்குறாங்க. தங்களோட ஆயுத கிடங்குகளை நிரப்புறதுல தான் குறியாக இருக்காங்க. அப்படி நிரப்பாமல் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சாலும் எல்லா நாடுகளும் தேர்தல் அரசியல் தான். அதனால் எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அது எப்படி இங்கே ஆயுத பற்றாக்குறை இருக்குது, இங்கே ஆயுத கிடங்கு எம்டியாக இருக்குது, அனுப்ப முடியும் அப்படின்னு பெரிய அளவு போராட்டத்தில் இறங்கிடுறாங்க. இதுக்கு பயந்துட்டே இப்போ எந்த நாடுமே பெரிய அளவு தங்கள் நாட்டோட ஆயுத கிடங்குகளை ரீஃபில் பண்ணுறதுல தான் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. உக்ரைனுக்கு தரணுமா, தந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும்தான் வருது. ஆயுதங்கள் களத்துக்கு வரவே மாட்டேது. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் ஜெலன்ஸ்கி இந்த அளவுக்கு உளறியிருக்கார். இருந்தாலும் மனுஷனை பாராட்டணும். எவ்வளவு தான் உளறினாலும் தனக்கான மைலேஜ் எடுக்கிறதுக்கு அவர் தவறுறதே இல்லை. ஃபைட்டர் ஜெட்டையும் பற்றாக்குறையில் வந்து சேர்த்துட்டார். என்னமோ இவ்வளவு நாள் ஃபைட்டர் ஜெட்டு வந்துக்கிட்டே இருந்த மாதிரி, இன்னமும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டு உக்ரைனுக்கு யாருமே தரலை. இவர்கள் கேட்கக்கூடிய F-16 போன்ற ரகங்கள். சோவியத் யூனியனோட ஃபைட்டர் ஜெட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் மட்டும் உக்ரைன் பக்கம் தள்ளி விட்டாங்க. எல்லா ஆயுதங்களும் அப்படி தான். அவர்களுக்கு இந்த ஆயுதத்தை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆயுதத்தைலாம் அமெரிக்கா கிட்டே டீல் பேசி உக்ரைனுக்கு தந்துட்டாங்க. இனிமேல் தரதுக்கு ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்ஷன் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை நன்கு உணர்ந்துருச்சு அமெரிக்கா. உணர்ந்தனால தான் பிரிட்டனை அந்த பகுதிக்கு அனுப்பி வச்சாங்க. பிரிட்டன் போனது பெரிய பேக்ஃபயர். ரஷ்யா பெரிய அளவு அணு ஆயுதத்தை தூக்கிய பெலாரஸ்குள்ளே வச்சிருச்சு. அதனால் அடுத்த கட்ட கூட்டாளி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கனடா தான். அதனால் பைடனும் ஜஸ்டினும் சேர்ந்து பெரிய அளவில் உக்ரைன் யுத்தத்துக்கு நாங்கள் காலத்துக்கும் உதவி செய்வோம், ஆயுதங்கள் கொடுக்கறதில் எந்த தொய்வும் ஏற்படாது அப்படின்னு கூட்டறிக்கை விட்டுருக்காங்க. இது நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பெரிய அளவில் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. காரணம், பைடன் இதே ஒரு கூட்டறிக்கையை ஐரோப்பாவில் நின்று ஐரோப்பிய தலைவர்களோட பண்ணியிருந்தால் மைலேஜ் வேறு லெவலுக்கு எடுத்திருக்க முடியும். ஆனால் பிரிட்டனோட தோல்விக்கு அப்புறம் அமெரிக்கா கனடாவை நோக்கி போகுங்கிறது ஊரறிஞ்ச ஒரு உண்மை. இந்த யுத்தம் ஆரம்பித்து சரியாக 3வது வாரத்திலேயே கொடுக்குறக்கு எங்கள்கிட்ட ஆயுதங்கள்லாம் இல்லை அப்படின்னு கையை தூக்கின நாடு தான் கனடா. அதனால் அங்கே இருந்து எதையும் சாதிக்க முடியாது. கனடாவோட பிராந்தியத்துக்குள்ளே பறக்கக்கூடிய சீன பலூனை வீழ்த்தவே அமெரிக்க ஃபைட்டர் ஜெட் தான் பறந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் அதை பெரிய அளவில் யாரும் எடுத்துக்க போகிறதில்ல. இருந்தாலும் ரஷ்யா எந்த ஒரு விஷயத்தையுமே விடுறதாக இல்லை. இப்போல்லாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இறங்கி தான் அடிக்கிறாங்க. இப்படி இவர்கள் கூட்டணி மாறி மாறி அறிவிப்பு வரும்போது ரஷ்யாவும் தன் பங்குக்கு அறிவிச்சிருக்கு. 2வது உலகப் போரில் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு கொடூரங்களை செஞ்சாங்களோ அதே போல் கொடூரங்களை தான் இப்போ அமெரிக்க தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க பார்க்குறாங்க. உருவாக்கி பயணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை ரஷ்யா வேடிக்கை பார்க்காது. ரஷ்யாவை நோக்கி இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஓல்டு நாசி ஆகட்டும் நியூ நாசி ஆகட்டும் யார் வந்தாலும் சுக்கு நூறாக ரஷ்யா ஆக்கும். ரஷ்யாவோட பாதுகாப்பு உலகத்தோட பாதுகாப்பு. காரணம், ரஷ்யாவோட கனிம வளம் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது அப்படிங்கிற அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்பவும் ஆழமாக ரஷ்ய அதிபர் புட்டின் பதிய வச்சுருக்காரு.
அது மட்டும் கிடையாது, ஒரு நீண்ட நாள் யுத்தத்துக்கு அவர்கள் முழு அளவில் தயாராகிட்டார்கள். அது முதலாம் உலக போர் மாதிரி, ரெண்டாம் உலக போர் மாதிரி, இல்லை கோல்ட் வார் மாதிரி, எவ்வளவு காலம்னாலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உள்ளூருக்குள்ளே தயாரிப்பு ரொம்ப ஸ்பீடப் பண்ணப்படுது. ஏற்கனவே நேரடியாக விசிட் பண்ணி டிமிட்ரி பல அழுத்தங்களை கொடுத்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் எப்படிப்பட்ட அறிக்கை வந்துச்சோ அதே அறிக்கையை கோட் பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற முழு வேகத்தில் இருக்காங்க. அது பெரிய அளவில் ரஷ்யாவுக்குள்ளே வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. அதனோட ஒரு வெளிப்பாடாக தான் அடுத்து 1600 கனரக பீரங்கிகளை நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டு வர போகிறோம் களத்துக்கு அப்படிங்கிற அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. அதோட காலக்கெடு அப்படிங்கிறது 3 வருடம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியும் வரும் பல்வேறு ஆயுதங்களும் நாங்கள் அப்கிரேட் பண்ணி களத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம். அது எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய அணு ஆயுத ஏவுகணைகள்லையும் சில அப்கிரேடுக்கு பெரிய அளவில் ரஷ்யா பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவுமே உக்ரைன் களத்திலே சோதிச்சிருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரையும் வாழ்வா சாவாங்கிறதெல்லாம் தாண்டிருச்சு. உக்ரைனுக்கு சில நிலப்பரப்புகள் போயே ஆகும். உக்ரைன் போராடுறது மொத்தமும் இப்போ ஜெலன்ஸ்கி தன்னோட தலைமையை அங்கே பல ஆண்டுகளுக்கு நிறுவ முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ பெரிய அளவு முயற்சி செய்கிறாரு. அவரோட அறிக்கைகள் பூராமே அதை நோக்கி தான் போகுது, செயல்பாடும் அதை நோக்கி தான் போகுது. ரஷ்யாவோட முழு எண்ணெய் ஓட்டமும் பிடிச்சக்கூடிய பிராந்தியங்களை எப்படி தக்க வைக்கிறது, அதை எப்படி பெரிய அளவில் ரஷ்ய அதிபரோட சாதனையாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல அவர்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே காலம் கூட கூட ரஷ்யாவோட கவனம் அப்படிங்கிறது ஒடிசா வரையும் போகும். ஒடிசா துறைமுகத்தை நோக்கி பெரிய அளவு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதை விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம்.